உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு முன்னாடி நின்னு அலறினாலும் பையன் உள்ளதா இருக்கான். நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. தூடவன ரெண்டு பேரும் போங்க. சரிங்க சார். டேய், நானும் உன்ன மாதிரி ஸ்டூடெண்டாக இருந்தேன், டீச்சராக வந்திருக்கேன். நானெல்லாம் படிக்கும்போது காலேஜில் கூட கட் அடிச்சது இல்லைடா. நீ என்னடா, எட்டில் கட் அடிக்கிற, அதுவும் வெளியே போட்டு போட்டுக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சு இருந்திருக்கேன் சொல்கிறா. சார், பத்துலேருந்து 10:30 இங்கிலீஷ் பீரியட் சார். என்னடா சொல்கிற, என்னை இங்கிலீஷ்னாலே வரமாட்டேங்க சார், பயமாக இருக்குது சார், அதனால தான் சார் கட் அடித்தேன். ஏண்டா இங்கிலீஷ் வரலன்னா கிளாஸை கட் அடிப்பியா? அப்படிலாம் இல்லை சார், இந்த காலத்தில் இங்கிலீஷ் தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் ஒழுங்க பாடத்தை கவனி. இங்கிலீஷ் லெசன் 2, தி ஆன்ட் அண்ட் தி கிரிக்கெட். எ ஃபேபிள் இஸ் எ ஸ்டோரி often with animals as characters that conveys a moral. This poem about an ant and cricket contains an idea of moral significance, which is the proof of cricket as yarga doubt iruka sir? enakku oru doubt iruka sir. Very good, inda involvement da enakku pidichirukku. Enna doubt iruke keluva sir? pona vaaram verikum neengala unga annana onna irundinga. இப்போ உங்கள் அண்ணன் உங்ககிட்ட சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு தனியாக போயிட்டாரு. இப்போ அவர் ஞாபகமாக அவரோட பொருள் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? இல்லைடா. ஒருவேளை உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக போயிட்டாங்கன்னா அவங்க ஞாபகமாக அவங்களோட பொருள் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருப்பீங்களா சார்? ம் சார்,
சொல்லுங்க சார். வச்சிருக்க மாட்டேன்டா. அப்புறம் ஏன் சார்? வெள்ளக்காரன் தான் நம்மகிட்ட சண்டை போட்டு நம்ம நாட்டை விட்டே போயிட்டானே, இப்பவும் அவன் ஞாபகமா? அவனோட இங்கிலீஷ் மட்டும் ஏன் சார் வச்சிருக்கீங்க? சார், நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷை பாடமாக வச்சுட்டு தான் தப்பு. இதில் அதை படிப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணுறீங்களே, அது பெரிய தப்பு சார். எனக்கு டீச் பண்ணுறேன். Crime is increasing in three areas day by day. Paramakudi, Mudugallathur, Kote Medu. This area has more crimes and equal shares in all crimes. Who's handling Kote Medu? Sir, avar innu varala sir. Kya? क्या बोल रहे? Sorry sir, it didn't come sir. You are a superintendent of police and you give me such irresponsible answer. Did you see what's happening here? Nobody is responsible here and I'm so upset. And sir, who's that? Kottai Medu, Kottai Perumal station. Good morning. Hey, sir, you know what time is it right now? Huh? Do you know the meaning of punctuality? Is this the time to come? Do you see what's happening in Kottai Medu? Huh? Take your file. I said take your file. You take na edu nu arthaya file eduthu poi kodu poya. Oh, take na eda sir. This is the last warning. You may go now. Why are you standing? Take your seat. I said take your seat. Take a seat na chair thuki nikraar. What are you doing man? What are you doing? Take your seat sir. Take your seat. Bevkoof. Hey. Thanks sir. Get out from here man. Sit sir. Get out. English theriyum appadi asinga varra. I don't want to see you again. Get out now. Aram seiya virumbu. Aram seiya virumbu. Aaruvadu sinam. Aaruvadu sinam. ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு மாதம்தான் ஆகுது. நடந்து முடிஞ்ச தமிழ் பரீட்சையில் நம்ம ஜீவா 50-50 வாங்கியிருக்கான். எல்லாம் கைத்தட்டுங்க. வா ஜீவா. வாழ்த்துக்கள் ஜீவா. தமிழில் 50-50 வாங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்குன்னு தனி திறமை வேணும். தமிழில் உன்ன மாதிரி சிறந்த மாணவனை பார்த்ததே இல்லை. வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பர் வந்திருக்கு. யார் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்துடலாமா? ராம்குமார் சார், 44 out of 50. எல்லாரும் கை தட்டுங்க. தேங்க்யூ சார். அடுத்து ஜீவா. என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? 14 out of 50. அப்போ 100 எவ்வளோ தெரியுமா? Sir, 28. Fail. Sir, very poor. ஏண்டா உனக்கு இங்கிலீஷ் வரவே வராதா? இங்கிலீஷ்ல ஒண்ண மாதிரி ஹோஸ்டல் ஸ்டூடண்ட். அடி அடி சார், வேணா சார், சார் வேணா சார், சார் வேணா சார், சார் சும்மா கேளுங்க சார. வலிது சார், சார் போலீஸ்கார புள்ளையா இப்படி இருக்கீங்க? நீமே ஒழுங்கா படிங்க. பாடுவா ராஸ்கல், இடியட். இந்த ஜெயசுதா, இந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே சார். நம்ம வீரை வாங்கியிருக்காங்க. முருகன், சுரேஷ், செல்வம். 50-14. என்னடா இங்கிலீஷில் வழக்கம் போல் மார்க் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கியே. மா, எனக்கு இங்கிலீஷே வரமாட்டேந்துமா. எவ்வளோ படித்தாலும் மண்டியில் ஏற மாட்டேந்துமா. மா, எனக்கு அந்த இங்கிலீஷே வேண்டாமா. டேய், நீ என்னடா அண்ணா இங்கிலீஷ் வேணாம் வேணான்னு சொல்கிற? உங்கள் அப்பா என்னடா இங்கிலீஷ் வேணும் வேணும் சொல்கிறாரு. இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னை கொன்னே போட்டுருவாரு. உங்கள் அப்பா கிட்டேருந்து எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலையே. கட்டுப்போட்டு அடிக்காம
இருடா அந்த கட்டை நான் கட்டி விடுறேன் ஐயோ அப்பா மாமா இவ்வளவு நேரம் நாங்க பேசறத கேட்டுட்டே இருந்தீங்க அது மாட்டனா 50 க்கு 14 என்ன தல இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஓவரோ பேசாத நீ பேசாத அடி வாங்கும்போது பாத்துக்கிட்டு அடி கொஞ்சம் ஓவரன்னு கேக்குறேன் டேய் டேய் எங்கடா போற டேய் என்னடா கிறுக்கு தரமா பண்ணிட்டு இருக்க? ஏமா அப்பாட்ட எதுவும் சொல்லாத. அண்ணே போ. போ. ஐயோ. போங்க மாமா நீங்க. எப்படி கண்ணு மணி தெரிய மடிப்பீங்க? எப்படி அழறா பாத்தீங்களா? எல்லாம் உன்னே சொல்லணும் முடி. புள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு தடவை அவன் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகட்டும். அண்ணே கிறுக்கடி உனக்கு கச்சேரி. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. மாமா எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. என்ன என்னடி ஜாக்கிரதையா இருக்கு? என்ன ஒரு சாதாரண எஸ்ஐ கோட்ட பெருமாள் இன்சல்ட் பண்ணிட்டாரு யூஸ்லெஸ் டியூப்லைட்ட நம்ம டிவிஷன்ல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த ஐஜியும் என்ன ஏதுன்னு கேட்காம உன்னைய சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அவர் பேசின இங்கிலீஷு எனக்கு தெரியலை நான் பேசின தமிழ் அவருக்கு புரியலை இதுக்கெல்லாம் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாயா பெருமாள் நம்ம சுப்பீரியர் அதிகாரிங்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பேசணும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசக்கூடாது ஐயா தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிறது தப்புங்களாயா தமிழ் பேசுறது தப்பு இல்லை பெருமாள் தமிழை மட்டும் பேசுகிறோம்ல அதுதான் தப்பு இந்தாயா சொல்றேன் Good bye. வாயா ஜீவா நீங்க போங்கப்பா நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படியா பார்த்து பத்திரமையா எவ்வளவு பெரிய இடம் எங்கயா தங்க போறோம் என்ன அலற சத்தம் கேக்குது யாரு ஏன் அழுகுற இல்ல பரவாயில்ல சும்மா சொல்ல என்னாச்சு அவங்க ஜூஸ் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கலாய்க்கிறாங்க அது இல்லாம போனா எங்க அம்மா திட்டுவாங்க யார் அவங்க இதோ அவங்கதான் அவன் பொல்லாதவன் அவன் பொல்லாதவனா நான் கெட்டவன் ஒரு நிமிஷம் நில்லுங்க பாஸ் பாக்குறது பெரிய மனுஷமா இருக்கீங்க சின்ன பொண்ணுகிட்ட போய் விடுங்க பாஸ் டேய் என்னடா உன்ன போய் பெரிய மனுஷன் சொல்லி கலாயிரா டேய் அப்ப நீ என்ன கிளம்பலடா யாரா நீ என் பேர் ஜீவா இந்த பிளாட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கேன் புதுசா கூடி வந்தா மூடிட்டு நாங்க யாருன்னு தெரியும்ல இந்த பிளாட்ஸுக்கே ரவுடி ஏய் நடி கம்ப்ளீட் பண்றியா கம்ப்ளீட் பண்ணா பயந்துருவோமா
ஏய் ஜூஸ் குடி. ஏன் பாஸ் உங்க வீட்ல வாங்கி தரலையா? அவர் ஆல்ரெடி ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டாரு. அந்த பொண்ண விடுங்க பாஸ், நான் வேணா உங்களுக்கு வாங்கி தரேன். ஓ நீ வாங்கி கொடுத்து நான் குடிக்கணுமா? எனக்கு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற பழக்கம் இல்ல, புடியும் குடிச்சுடா பழக்கம். தள்ளுறா ஒட்டுது பப்பிள் கம்மா. டேய் என்னடா வந்து முதல்ல அலையடி பண்ணிட்டா, என்னடா பண்ணப் போற? ஒண்ணும் பண்ண வேணாம், முதல்ல தலையில இருக்க பப்பிள் கம் எடுப்போம். ஒரு ஜூஸ் காசு பத்தி இப்படி லூஸ் ஆயிட்டேடா. டேய் அவனை விடவே மாட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல பரவாயில்ல. ஓ சாரி, என் பேர் விபீஷா. ஜீவா வாயே, என் ஃப்ரெண்ட்ஸ்ல உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹே தமிழ் செல்வி, இவன் தான் ஜீவா. நான் ஃப்ளாட்டுக்கு புதுசாக வந்திருக்கான். ஹாய், என் பேர் தமிழ் செல்வி. என் பேர் ஜீவா. ஹாய். ஹேய், டேய் நீ என் வழியில் குறுக்க குறுக்க வந்து கேட்குற. இவ யார் தெரியுமாடா? என் தங்கச்சிடா. இன்னொரு தடவை நீ அவ கூட பேசுறத பார்த்தேன், அவ்வளவு தான். வாமா. ஐயோ கையை மாற்றி பிடிச்சிட்டோம். நீ சாரி எனக்கு தெரியும். எந்த ஊர் நீ? ஊர் சொல்ற? சாலி கிராமம். என்னது கிராமமா? ஏண்டா கிராமத்தனா நீ? ஐயோ சாலி கிராமங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிராமம் இல்லங்க. மெட்ராஸ்ல அண்ணா நகர், கே கே நகர் மாதிரியும் அதுவும் ஒரு ஏரியா. மெட்ராஸா? இப்ப கூட புதுசா சென்னைன்னு பேர் மாத்தினாங்களே. ஆமா சூப்பர்ல. ஜாவா அவன் மாமண்டி. மாமாவா? மாமா எனக்காக ஏதோ வாங்கிட்டு இல்லம்மா. ஜீவாவுக்கு ஸ்கூல் பேக்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம், ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும். சரியா? இப்பதான் மாமா வீட்ல கரெக்டா டியூட்டி பாக்குறீங்க. ஆமா, ஸ்கூலோட பேர் என்ன? வள்ளுவர் வித்யாசரம்மா. வள்ளுவர் வித்யாசரம்மா? பேர கேட்டியா ஜீவா? வள்ளுவர் வித்யாசிரமம்மா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அப்பா தமிழ் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து விட்டுருக்காரு. ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நாளை காலைல பள்ளிக்கூடத்துக்கு போனா சீக்கிரம் தூங்கு. சரிமா. ஆ ஜீவா ஒரு நிமிஷம். வள்ளுவர்னு பேர் வச்சதால நாளைக்கு போன உடனே திருக்குறள் கேட்டாலும் கேட்பாங்க. உனக்கு எல்லா திருக்குறளும் தெரியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு 10-12 திருக்குறளை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. சரியா? தெய்வத்தால் ஆகாதே நீனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். Ooh.
ஸ்கூல் எவ்வளோ அருமையாக இருக்கு பா. Hey boy, get in fast. Go fast. Assembly is going to start soon. என்ன செக்யூரிட்டி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க? Why are you still standing here? Get in fast. Hurry up. அம்மா தமிழ் ஸ்கூல்னு சொன்னாங்க. ஸ்கூல் மாதிரி வந்துட்டோமா? Hey, did you finish your holiday assignment? நான் தமிழ் செல்வனு பேர் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசுறா? என்ன இந்த பொண்ணு கூட இங்கிலீஷ்ல பேசுது? ஹே, யூ சா மெரசல் மூவி? எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. கேன் ஐ போரோ யுவர் சிஸ்டர்? வை ஆர் யூ அப்சென்ட் எஸ்டர்டே? வாட் ஹேப்பன்ட்? ஏ சிவா, கம் டு பிரின்சிபல் ரூம் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, யா இஸ் தேர். வாட் கேன் யூ ப்ளே? டி யூ ப்ளே கோகோ? யூ ஆர் நோட் ஆ டீம். யூ ஆர் தி ரெஸ்ட். எஸ் சார். வாட் லெட் யூ ஆர் நோட் டீம். I welcome you all to this beautiful world of academics. After the announcement of last year's results, our school stands as a skyscraper in this city. I hope I can balance that height with my body weight. But not because of my head weight. Now it's time for the prayer. Please. Dear God, dear God, to thee do I pray, to thee do I pray, make me good, make me good, good in work and play, in work and play, give me dear God, give me dear God, that I may have கார்த்திக். என்ன பண்ற? உனக்கு இந்த சாரி செட் ஆகல. செட் ஆகலையா? என்னுடைய கிஃப்ட் உனக்கு, ஒரு புது சாரி. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. போய் கட்டிட்டு வா. இப்பே வா. இல்ல, இன்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்காக கட்டிட்டு வரேன். உனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லைல்ல? கரஸ்பாண்டோட பையனாக இருந்தாலும் நானும் ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் தான். டெஃபினெட்லி என்னை நீ நம்பலாம். அப்படி இல்லை, இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம். ஹலோ, கூல். நான் சாரி தானே கட்டிட்டு வர சொன்னேன்? இல்லை, அது வந்து நீ என்னை சின்சியராக லவ் பண்ணல. சரி, உன் இஷ்டம். உனக்கு என்ன தோணுதோ பண்ண. ஹே கார்த்திக், நாளைக்கே ஸ்கூலுக்கு வரும்போது கட்டிட்டு வரேன், ப்ராமிஸ். Are you happy now? Yeah. Vanakkam sir. Sit down. You are the new one joined here, right? Sir. Can you introduce yourself to me? Excuse me, what is your name? What is your name? Sir, my name is Jeeva. My name is Jeeva. Are you talking about Tamil? This is my school, right? CBSE school. You can't speak Tamil. You can't speak Tamil. You can't speak Tamil. I'm talking to Tamil. Understand? மீறி தமிழ்ல பேசின ஃபைன். தமிழ்ல பேசினா ஃபைன். ஹேய், கெட் அப் சார். தமிழ்ல பேசுற நீல ஃப்ரண்ட்ல உட்கார கூடாது, சரியா? போ, நீ எல்லாம் லாஸ்ட் பெஞ்சுக்கு போ. போடா.
Princess September. Like each Princess September, like each one of her numerous sisters, shows off a pet to the sisters who advise her to put it in a cage. The king and queen of Siam had many daughters, and the queen said that it confused her to have to remember so many names, though of course in the same age. இங்கிலீஷ் முடிஞ்சது, இனிமே எல்லாம் தமிழ் தான். அப்பாடா. Good morning, children. Today, we are going to study about human evolution. Human evolution is the lengthy process of change. என்னது? அறிவிலே இங்கிலீஷ்ல நடத்துறாங்க. Ape-like animals. Starting around 6 to 8 billion years ago. Yesterday, we started with a new chapter, trigonometry. And today, we are going to deal with... என்ன? கணக்கு படித்து இங்கிலீஷ்ல நடத்துறாங்க. It is one of the important chapter in this year. From trigonometry, you will get 5-10 marks and 2-15 marks. So, you have to concentrate well in this chapter. This class also, I want to continue the same chapter. This will be an important chapter. In Varalaruma. World War I. It's also known as First World War, the Great War, or the war to end all wars. As a global war originating in... Namaste. तो बच्चों जैसे हम लास्ट टाइम पढ़ा था क्लास में गांधी जी के बारे में इस बारी हम अफ्रीका के जाने बाद उनकी कहानी पढ़ेंगे सिर्फ हमें दक्षिण अफ्रीका से उन्हें एक कंपनी में कानूनी सलाह लड़ते हुए कई बार जेल भी गए இங்கிலீஷ் ஏது புதுசா இருக்கு அது இங்கிலீஷ் இல்ல ஹிந்தி அப்ப தமிழ் பாடம் தமிழ் பாடம்லாம் இங்க கிடையாது என்னது தமிழ்நாட்டுல தமிழ் பாடமே கிடையாதா தமிழ் பாடமே கிடையாதா தமிழ் பாடமே கிடையாதா வெள்ளக்கார ஊரை விட்டு போய் ரொம்ப நாளாச்சே அரமுள்ள மாறி பாஷை கேட்டு காது ரெண்டு வீணாச்சே உள்ளக்கார இங்கிலீஷ மூட்ட கட்டி கேடாசே தீபாவளி போல அத வெடி வச்சிரி வீசே நீயும் காட்சி வந்து காதில் ஊத்துடா இங்கிலீஷ் வாத்தி வாத்தி போல நம்ம தமிழ போதுண்டா இங்கிலீஷ் பேச்ச கேட்டா சங்கு சத்தம் கேக்குதாடா யார கேட்டுடா டீச்சர் கேள்வி கேக்குது ஆன்சர் தேடித்தான் நாக்கு அலையுது அலையுது வலையுது ஒடுங்குதே உறவுக்கு போய் ரொம்ப நாளாச்சே அடமுள்ள மாறி பாஷை கேட்டு காது ரெண்டும் வீணாச்சே கார கடைய போல அடகு கார நகைய போல வியாபாரம் வியாபாரம் தான் பசங்க நாங்க கசகி போறோம் பழத்தை போல நசுகி போறோம் ஸ்கூலால ஸ்கூலால தான் மளிகைக்கார கடைய போல அடகு கார நகைய போல வியாபாரம் வியாபாரம் தான் பசங்க நாங்க கசகி போறோம் பழத்தை போல நசுகி போறோம் ஸ்கூலால ஸ்கூலால தான் மாட்டவும்
பார்த்து போயி ரொம்ப நாளாச்சே. அடமுள்ள மாறி பாஷ கேட்டு காது ரெண்டோ வீணாச்சு. வரார் பர் தமிழ் புலவர். டேய் டெய்லியும் அடி வாங்குறதுங்கன்னே ஸ்கூலுக்கு வராண்டாவா? டேய் அப்படிலாம் சொல்லாடா, அவன் ஸ்கூலுக்கு வரதே டெய்லி அடி வாங்குறான். அவனுக்கு சுத்தமா இங்கிலீஷே வர மாட்டேங்கிறா, அவனால நம்ம ஸ்கூலுக்கு தானே அசிங்கம். டேய் இவெல்லாம் ஒழுங்கா வில்லேஜே படிச்சிருக்க வேண்டியதா? எதுக்குடா இவன் இங்க வந்து நம்ம கூட படிக்கணும்னு ஆசைப்படுறான்? உங்க அண்ணா ஓவரா டீஸ் பண்றாங்க, அவனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்ல. இல்லடி, அவன் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான், வீட்டில் கூட என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். டேய் அவனுக்கு வாட் இஸ் நேம்னு கேட்டவே பதில் தெரியல, அவனுக்குல எங்க இருந்து நான் இங்கிலீஷ் வர போறது? அவனா நம்ம ஸ்கூல விட்டு போறதே பெட்டர்டா. மாமா ஜீவா வந்துட்டான். என்ன ஜீவா, இன்னைக்கு லஞ்ச் மிச்ச வைக்காம சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் மிச்சம் வச்சிடுறாங்க. என்ன ஜீவா ஒரு மாதிரியா இருக்க? மா அது வந்து என்னப்பா? அது தமிழ் ஸ்கூலே கிடையாதுமா, இங்கிலீஷ் ஸ்கூல்மா. அங்க நடத்துறது எதுவுமே புரிய மாட்டேதுமா. ஆமாமா, நாலுல இருந்து நான் அந்த ஸ்கூலுக்கு போலமா. என்னடா ஜீவா என்ன நம்ம சொல்ற, ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆச்சு, என்னப்பா டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா, வேற ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு பாடம் தான் இங்கிலீஷில் இருக்கும், அதுவே எனக்கு வராது, ஃபெயில் ஆகிடுவேன். இங்கே எல்லா பாடமும் இங்கிலீஷில் இருக்குது, நான் எப்படிமா பாஸ் ஆவேன்? நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேம்மா. அந்த இங்கிலீஷ் சத்தத்தை கேட்டாலே தலையெல்லாம் ஒரு மாதிரியாக சுற்றுதுமா, மண்டக்குள்ளே சாவு மண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் என்ன எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்களா? கஷ்டமாத்தான் கத்துக்க 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 எல்லாமே ஈஸி ஆயிரும்பா. மேடம் ஆர் மே வணக்கம். மேடம் என் பையன் ஜீவா இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன். ஊரில் படித்தது எல்லாமே தமிழ்லேயே படித்தான், ஆனால் இங்கே எல்லா பாடமும் இங்கிலீஷ்லேயே இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறான் மேடம். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நல்லா இங்கிலீஷ் படிக்க வச்சிடலாம். யூ கேரி ஆன், நீங்கள் கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். Now, let's start with English. This will be an important chapter. It is one of the important chapters in this year. To bachcho jaise hum last time padha tha class mein.
गांधी जी के बारे में इस बारी हम अफ्रीका के जाने बाद இதுக்கு மேல இங்கிலீஷ் கொடுமை தாங்க முடியாது. அப்பாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது பண்ணி அந்த ஸ்கூலை விட்டு நின்ற வேண்டிதான். Can you please stand outside for 10 minutes? Hey, wait, fast, fast, hurry up! Come on, quick, fast! Go, go! Get out! Bishop! Go! Go! What is this? 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 வேற பசி இது உள்ள வேற டிஃபன் பாக்ஸ் மாட்டிக்கிச்சு. என் டிஃபன் பாக்ஸ் மட்டும் கிடைக்கல, நான் பாமே வச்சு. நீ பாமே வைக்க தேவையில்ல, விட்டாவே போதும். சாரி சார், நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். தப்பான தகவல் யாரோ கொடுத்துருக்கானுங்க. சார், உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு? யார் பேசினது? நான் பேசல சார். நீ பேசலன்னா வேற யார் பேசினா? சார், எனக்கு தெரியாது சார். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்த? 8 மணிக்கு வந்தேன் சார். 8:05 உன் ஃபோன்ல தான் ஃபோன் போயிருக்கு. அப்ப நீ பேசாம வேற யார் பேசிருப்பாங்க? சார், நான் தான் பேசினேன். இந்தா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க பாம் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். பாத்தீங்களா சார், உங்க பையன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்காம நாங்க யாரையும் சேர்க்கறது இல்லை சார். நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல வந்தீங்கன்னா உங்க பையனுக்கு நான் இங்க சீட்டு கொடுத்தேன். இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரஸ்லயும் மீடியாலையும் எங்க ஸ்கூல் ரெபுடேஷன் என்ன சார் ஆவருது? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையனுக்கு இன்னைக்கே டிசி கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு கூட்டும் போயிடுங்க. அப்பாடா, டிசி கடிச்சிச்சு. சார், பாம் இங்க இருக்கு சார். டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு சார். உண்மையிலே பாம் உடம்புல ஓடுறது சிகப்பு ரத்தம் இல்ல, காக்கி ரத்தம்ன்றத நிரூபிச்சிடமானே. நிரூபிச்சிட்டேன். வெரி குட் ரஜிவா, வெரி குட். சார், உங்க ஸ்கூல்ல பாம்பு வச்சது யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எல்லாம் வாங்கப்பா. என்ன இப்படி சொல்ல பிடிச்சு? வெல்டன் ஜீவா, வெல்டன். ஸ்கூலோட மானத்தை மட்டும் இல்ல, எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திருக்க. கிரேட் ஜாப். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. குட். Congrats, Jiva. Super, da. Thank you, da, Jiva. திரும்பவும் இதே ஸ்கூல்லயா படிக்கணும்? Congrats, Jiva. இன்னைக்கு நீ நம்ம ஸ்கூலையே காப்பாத்திருக்க. என்னையும் சேர்த்து தான் காப்பாத்திருக்க. ஏ தமிழ், என்னடா அவன் ஒரே நாள்ல ஹீரோ ஆயிட்டான்? ஏய், அவனை பாரா, உன் தங்கச்சிக்கே கை கொடுக்குறான். ஓகே, பை. டேய், அவனை சும்மாண்ட கூடாதரா. டேய், நீ எல்லாம் வாயில சொன்னா கேட்க மாட்டேன்.
Well done, Mr. Parmal. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அந்த ஸ்கூலையே காப்பாத்திருக்கீங்க. You have done a good job. Thank you, sir. By the way, அந்த பாம் மேட்டருக்கும் டெரரிஸ்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல சென்னையில பல இடங்கள்ல பாம் வச்சு தகர்க்க போறதா சிபிஐ கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருந்துச்சு. நீங்க காலையில அந்த பாமை கண்டுபிடிச்சதுனால அந்த எவிடன்ஸை வச்சு டோட்டல் டெரரிஸ்ட் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் உளவுத்துறைக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், என் பையன் அந்த ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறான். அவங்க கொடுத்த தகவல்ல தான் சார் அந்த பாமை எல்லாத்தையும் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சு. உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. அடுத்த தடவை வரும்போது அவனை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை பார்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இதை பத்தி உங்க பையன்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன். உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் பெருமாள், யூ மை கோ நவ். தேங்க் யூ சார். இன்னைக்கு அடுத்த திட்டம் சொதப்பவே கூடாது. டேய், இன்னைக்கு அவன் ரொம்ப சைலண்டா இருப்பா பாரு. ஆமாண்டா, இனிமே நம்மள பார்த்து அவன் பயப்படுவான்டா. தங்கச்சி பாக்குறான்டா. டிடி அங்க போறா. நேத்து அவனை எப்படி குத்தணும், ஆனா அவன் திருங்கல. ஆமாண்டா, இன்னைக்கு அவனை எப்படியோ தமிழ்ல பேச வச்சு இங்கிலீஷ் வார்த்தைகிட்ட மாட்டி விட்டு அவனை அடி வாங்க வைக்கிற பாரு. அம்மா தமிழ் வேர்ட். ஏ குண்டா, திரும்பவும் தமிழ்ல பேசுறியா? கசமான டேய், இந்த ஸ்கூல்ல தமிழ்ல பேசுறதே தப்பு, இல்ல தமிழ்ல கெட்ட வார்த்தை வேற பேசுறியா? இரு வந்து வச்சுக்கிறேன். What? Sir, Jeeva speaks Tamil, sir. Jeeva talking in Tamil? Bad words also, sir. Bad words? Yes, sir. Rascal. You go. Good morning, sir. Hey, little brat. I've got a complaint. Did you talk in Tamil? Sir, ஏதோ பேசுறீங்க தெரியுது. ஆனா என்ன பேசுறீங்கன்னா சார் புரியல. தயவு செஞ்சு தமிழ்ல பேசுங்க சார். நான் உன்னை தமிழ்ல பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ என்னையே தமிழ்ல பேச சொல்றியா? How many times should I tell you not to talk in Tamil? என்ன தைரியம் இருந்தா அம்மான்னு தமிழ்ல சொல்லுவ. Can't you listen to my words? வலியுது சார். வில்லேஜ்ல இருந்து வந்துட்டு ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? Yes.
அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். Hi Sara. How are you? Yeah, I'm good. Yeah. We're meeting at 8 p.m. today. Yeah. Come on, Sly, what is it? Not that. Hey! தேங்க்யூ ஜீவா. கார்த்தி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைப்பா. ஜீவா, அன்னைக்கு இந்த ஸ்கூலை காப்பாத்தினேன், இன்னைக்கு என் மகனை காப்பாத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்க. திரும்பவும் சொது பிடிச்சு. கங்க்ராட்ஸ், நீ இந்த ஸ்கூல்லயே படிச்சு பெஸ்ட் ஸ்டூடெண்டா தான் வெளியே போகணும். பெஸ்ட் ஸ்டூடெண்டா? திரும்பவும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கணுமா? அபிநயம் குடியிருப்பு வாசிகளே, உங்களுக்கு உங்கள் கவிஞன் பிரேசூடனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். அபிநயம் குடியிருப்பினுடைய 10 ஆண்டு நிறைவு விழா. குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி நடக்க போகுது. எதுக்காக வைக்கிறோம்? வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வெற்றி தோல்வியை தாங்குற மனசை நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு குழந்தைகளா மாறுங்க, ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமா இருங்க. என்ஜாய். பயப்படாத, பயப்படாத, தைரியமா பேசு. பேசு ஜீவா, பேசுப்பா. நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன். அடுத்தவரின் துன்பத்தை எல்லாம் துடைப்பேன், மனநிறைவோடு வாழ்வேன். ஒக்காடுதுதானேனு தோராவில எவர்னா வஸ்தே மாறி போத்தாடு. வாடு போத்தே வீடு, வீடு போத்தே நேனு, நேனு போத்தே நான் அம்ம முகலை எவர்னா வஸ்தே சம்பேஸ்தாரு. சுனு, தும்ஹாரா மாலிக் மே முஜே ஹாத் பன்கே மாரா. ஹோல் நா போலே தோ சோச் ரஹே, துனே மேரே ஹாத் தோடா ஔர் தேரா சாத் இத்னி லோகே ஃபிர் பி தோ டர் ரஹே நா. அந்த பயா இருக்குண்டா. You know what thing? Agri is the cause of... You know what thing? Agri is the cause of... Hey, Kalambra! Hey! You know what thing? English is not the scene. I'm telling you. Hey, you're not going to die. You're not going to die, Jeeva. You're not going to die. I'm going to die. I'm going to die. I'm going to die. You're not going to die. You're not going to die. Puffy. அடுத்து நடைபெறுவது மியூசிக்கல் சேர். ஏ ஜீவா, ஜீவா,
ஃபங்க்ஷன்ல சூப்பரா பேசினடா. அதுவும் அப்துல் கலாம் வாய்ஸ்ல பேசினல்ல, செம்மையா இருந்துச்சு. ஏய், நீ இங்கிலீஷ் வரலன்னா ஃபீல் பண்ணாதரா. அப்புறம் நீ ஃபேஸ்புக்கில் இருக்கியா இல்லையா? என்ன நீ, எல்லாரும் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு எங்கேயோ போயிட்டாங்க, நீ ஏன் எப்படி இருக்க? சரி விடு, நானே உனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டும் அனுப்புகிறேன், அக்செப்ட் பண்ணு. ஓகே. சரி, திருப்பியும் சொல்கிறேன், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். டேய், நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் என் தங்கச்சி கூட பழகாதுன்னு. உன் தங்கச்சி கூட நான் ஃப்ரெண்டாக தாண்டா பழகுறேன். என் தங்கச்சி கூட ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைடா. உன்னை யார் அது? நதுதானா திரணனானா என்னது? நீ படிச்சதுனால தாண்டி நான் குடுக்கறேன் கேளு. ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ், வேணாம் வேணாம் கார்த்திக், ப்ளீஸ் வேணாம் கார்த்திக், ப்ளீஸ். ஏய் இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், வாட் ஆர் யூ டூயிங்? கிளாஸ் போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? கரஸ்பாண்டன்ஸ். உனக்கு இப்போ இங்கிலீஷ் பீரியடா இல்லை ஹிந்தி பீரியடா? இப்படிலாம் அடிக்கடி செஞ்ச அப்புறம் நான் யாரும் கூட பார்க்க மாட்டேன், ஸ்கூலை விட்டே தூக்கிடுவேன். ஜாக்கிரதை, என்னோட ஸ்கூலில் ஒழுக்கம் தான் முக்கியம், புரியுதா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா கிளாஸுக்கு போ. உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிளாஸ் போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? நீதான். பின்ன வேற யாரு இங்க? யாரும் எதுவுமே சரியில்லை. வேர் இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர்? இந்த ஸ்கூல்ல ஏதேதோ நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? தமிழ் செல்வி நில்லு, தமிழ் செல்வி நில்லு, தமிழ் செல்வி சும்மா கேளு. சொல்றது கேளு தமிழ் செல்வி. நான் ஏன் அப்படி சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொல்லுடா, ஏன்டா இப்படி பேசுன? ஏன்டா என்ன திட்டின? சொல்றது எப்ப நீ கரஸ்பாண்டன்ட் வாய்ஸ் லிமிடேட் பண்ணி என்ன திட்டினியோ அப்பவே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட் என்ன. இப்ப சொல்றேன்டா, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டே இல்ல. Sit down. Midterm exams are gonna start. I'll be writing down the timetable. Exam? Naam eppadi irundhadu? Hope you all ready for the midterm test. Yes sir. Good.
I am expecting some good results from your side. Okay? Yes, sir. Exam la fail aaninga. Punishment severe ar. Okay? சொதுப்பவே கூடாது, சரியா முடிச்சிடணும். கடிச்சிடும். சார் உடனே வாங்க. Just don't want any explanation. எங்க ஸ்கூல்ல இருந்து டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், சயின்டிஸ்ட்,
இப்படி தான் சார் ஸ்டூடண்ட்ஸ் வெளியே அனுப்பிச்சிருக்கோம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இப்படி ஒரு திருடனை அனுப்பிச்சதில்லை. இதை இப்படியே விட்டா உங்கள் பையனால் மற்ற பசங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். என்னங்க சார் உங்கள் பையனோட டிசி? சே சார், எங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் குட்ன்னு இருந்தால் மற்ற ஸ்கூலில் யோசிக்காமல் சேர்த்துப்பாங்க. பட் அதில் வெரி பேடுன்னு போட்டிருக்கு. வேறு எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? என்ன இப்படி பண்ணிட்டோம்? அப்பாடா, நினைச்ச மாதிரி டிசி கடிச்சிச்சு. நீங்க இந்த ஸ்கூலுக்கு வர தேவையில்ல, ஜாலி தான். ரெடி ஜூட் அவுத்துப்பட்ட காலை ஓடிட்டும் காலை தில் இருக்கா மோதி பார்க்க தெம்பிருக்கா. ஜீவா, ஹாய். ஹே, படிச்ச ஸ்கூல்லயே க்வெஸ்சன் பேப்பர் திருந்தாவா? அவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. இன்னொரு தடவை அவன் கூட பேசுறத பார்த்தேன், பிடிச்சிடுவேன், படி போலாம். உனக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலையா? திருடன் தான் கிடைச்சானா? படி. டேய், ஜீவாக்கு டீசி கொடுத்துறாங்க தெரியுமா? ஊர்லயே திருடிதான் வந்திருக்கான். அதான் திருத்த புத்தி இன்னும் போல. ஏய், அது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ கேள்வி காலத்தில் இருக்க செயின் எடுத்துட்டு வந்துட்டான். அவங்க அப்பா போலீஸ்ல, அதான் அந்த மேட்டரே வெளியே வரல. சும்மா ரெடி, வந்தா வரட்டும், விடு திரும்ப. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல்ல சொல்லித்தர வாத்தியாரே இவன் டஸ்ட்ரால் அடிச்சிருக்கான். சொல்லி கொடுக்குற வாத்தியாரே இவன் டஸ்ட்ரால் அடிச்சானா, இவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான்? போலீஸ்காரன் வீட்லயே திருடா இருக்கான் பாரு. இவன் கூட எல்லாம் நம்ம பிள்ளைங்களை சேர விட கூடாது, அதுங்களும் கேட்டுருங்க. நீ சொல்றதும் சரிதான், இப்பவே இப்படின்னா பெருசானா சுத்தம். இவனுக்கு இங்கிலீஷ் வரலன்னா படிக்காம சும்மா இருக்க வேண்டியதுதானே? போறான் பாரு. இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டேன். எல்லா அப்பைகளும் ஆசைப்பட்டத பூரா அவனுங்க பசங்க மேல வச்சு திணிப்பானுங்க. அதனால எத்தனையோ பிள்ளைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அதே தப்ப நானும் பண்ணிட்டேனே. கான்டாக்ட் சர்டிபிகேட்ல வெரி பேட்ல எழுதி கொடுத்துருக்கானுங்க. இனிமே என் பிள்ளைய எந்த ஸ்கூல்ல வா சேர்ப்பாங்க? என் பிள்ளைய எப்படிவா படிக்கும்? என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து குட்டிய சுவர ஆக்கிட்டளவா? ஜீவா, ஜீவா,
ஏய் ஜீவா, மணி 3:30 இந்நேரத்தில் இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன், உங்கள் அப்பா ஏதாவது அடித்தாரா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல தாத்தா, என்ன நினச்சி அழுதுட்டார் தாத்தா. எல்லாரும் என்ன திருடன்னு திட்டப்ப கூட நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எங்கள் அப்பா என்ன நினச்சி அழும் போது தாக்க முடியல தாத்தா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இங்கிலீஷ் தான் தாத்தா, எனக்கு இங்கிலீஷாலே வரமாட்டது தாத்தா. Nothing is impossible in the world. When you look at the word impossible, even it says, I am possible. Ennada tamil kavinjan english pesrana nen paakriya? Sari enna udu, unakku pidicha thalaivar yaaru? Abdul kalam ayya. Avar yaar theriyuma? ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகத்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் உரையாற்றியிருக்கிறார். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒன்றாலையும் பேச முடியும். உங்கள் அப்பன் நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றான்டா. தனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்குன்னு நினைக்கிறான்டா. நீ ரொம்ப கொடுத்து வச்சோன்டா. ஒன்று சொல்கிறேன் கேளு, பெற்றவங்க முன்னாடி பிள்ளைங்க அழுதா பெற்றவங்க சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைங்க முன்னாடி பெற்றவங்க அழுதா பிள்ளைங்க சரியில்லைன்னு அர்த்தம். முதல்ல உங்கள் அப்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ஸ்கூலில் போய் சேர்ற வழியை பாரு. சார், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஜீவா பண்ணது தப்பு தான். அவன் பண்ண தப்பை நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்கே வரல. ஆனால் இதனால் ஒரு சின்ன பையனோட கேரியர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை பார்க்க நானே இங்கே வந்தேன். இவன் படிக்கிறதுக்காக தப்பு பண்ணி தான் பரவாயில்ல, படிக்கவே கூடாதுன்றதுக்காக தப்பு பண்ணியிருக்கான் சார். எப்படி மன்னிக்க சொல்கிறீங்க சார்? என்னோட சர்வீஸில் எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்துருக்கேன், குற்றங்களை பார்த்துருக்கேன். அதில் 90% எமோஷனில் செஞ்சது தான், எதுவுமே பிளான்டு கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களே அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன பையன் சார் இந்த ஜீவா. சார், இவனுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இல்லை சார், இங்கிலீஷே வரமாட்டேங்குது. அவ்வளோ ஏன், இவன் ஜீன்லேயே இங்கிலீஷ் கிடையாது சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சார் சொல்கிறீங்க, இதுக்கு வர சான்ஸே கிடையாதா? ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னும் 20 நாளில் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் சிபிஎஸ்இ அகாடமிக் இங்கிலீஷ் பேச்சு போட்டி எங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது. இந்த வருஷம் நாங்கள் தான் நடத்த போகிறோம். அதில் ஜீவா கலந்துக்கிட்டோம், கலந்துக்கிட்டு இங்கிலீஷில் பேசி ஜெயிக்கிட்டோம். ஒருவேளை இவன் ஜெயிச்சிட்டானா நாங்கள் இவனை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம். சார், என் பிள்ளை எப்படி சார் இங்கிலீஷில் போட்டியெல்லாம் வேணாம் சார், என் பிள்ளையை திரும்ப இந்த ஸ்கூலில் எப்படியாவது சேர்த்துக்கோங்க சார், ப்ளீஸ் சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், that's the only option. வாஜிவா போலாம். என்னால இங்கிலீஷ்ல பேச முடியும்பா. என்னால இங்கிலீஷ்ல பேச முடியும்பா. நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். ஜீவா, நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான காம்படிஷன் இல்லது. இதில் 500-1000 பேர் கலந்துக்குவாங்க. இவங்கெல்லாம் எல்கேஜி யூகேஜிலேருந்து இங்கிலீஷ்லே பேசிகிட்டு இருக்கிறவங்க. முதல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக உன்னால் பேசவே முடியாது ஜீவா. என்னால் பேச முடியும் சார், நான் இந்த பேச்சு போட்டில் கலந்துக்கிறேன் சார். என் பேர் எழுதிக்கோங்க சார். சார், உங்கள் ரெண்டு பேர்கிட்ட நான் தனியாக பேசணும். ஜீவா, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. இதுதான் உங்கள் பையனுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இந்த போட்டியில் ஜெயிச்சான்னா திரும்பவும் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கனவுல கூட எங்கள் ஸ்கூலில் சேர்றதை பற்றி நினைக்காதீங்க. இன்னொரு முறை தயவு செஞ்சு ரெக்கமெண்டேஷன் நிற்காதீங்க. ஜீவா, மிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. எதுக்கு மிஸ்? எனக்கு தெரியும், அன்னைக்கு நீ தான் கரஸ்பாண்டன்ட் வாய்ஸில் பேசி என்னை காப்பாத்தினுன்னு. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா மிஸ், மிஸ் அழாதீங்க, மிஸ் அழாதீங்க, விடுங்க மிஸ்.
வாய்ஸ்ல நீ தமிழ் செல்வியை தானே திட்டின? அவ உன்கிட்ட பேசுறாளா? பரவாயில்ல ஜீவா, தமிழ் செல்வி உன்னை கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பா, அப்ப வந்து உன்கிட்ட பேசுவா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஃப்ரெண்ட்ஷிப்ல விட்டு கொடுத்து போகணும் ஜீவா. என்னமோ ஆயாச்சு, மூச்சு காத்து ரெண்டு மூங்கில் காத்து போல ஆச்சு. வண்ணத்து பூச்சியா கண்களை பூத்தாச்சு, சின்ன சின்ன கண்ணில் கிச்சு கிச்சு கண்ணா மூச்சு. சொல்லாம மெல்ல வந்து அள்ளாம அழுதே, பிள்ளை மொழி உள்ளே மாறு. பார்த்ததுல உயிர் வரவேற்கிறதே, மௌனமா நிற்கிற நிமிஷம் பௌர்ணமியில் ஒளிய வச்சு மெல்லிசைய செதுக்கையில தோன்றிய தேவதவம்சம். கண்மீனா இருக்கிற பார்வையில விண்மீனா பூக்கும் அழகு. நிலவு போல நிலவுக்குள் மேகம் போல நெஞ்சுக்குள்ள ஞாபகம் இருக்கும். பச்சை கிளி பார்த்து புட்டா பழம்னு நினைக்கும் புள்ள, நட்சத்திரம் கண்களில் மயங்கும். பிறை ஒண்ணு மலர்ந்தது பூமியில முழு நிலவா. அன்னைக்கு நம்ம ஹிந்தி டீச்சரை காப்பாத்துறதுக்கு தான் நீ கரஸ்பாண்டன்ட் வாய்ஸ்ல என்ன திட்டினு எனக்கு இப்பதான் தெரியும். நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? நீ அந்த டீச்சரோட வாழ்க்கையே காப்பாத்திருக்க. ஆனா நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சு உன்னை திட்டி
சாரி, நம்ம முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். நீ திரும்ப வந்து ஸ்கூலில் படிக்கணும். நீ அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும். நீ இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணுறோம். சாரிடா ஜீவா, நானும் உன்னை இத்தனை தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன். இன்னிலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் போட சொல்லல, அப்ப யாரு தான் போட சொல்லிருப்பா? நான் தான் போட சொன்னேன். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இனிலேருந்து நம்ம வீட்டுக்கு இங்கிலீஷ் பேப்பர் போட சொன்னதே நான் தான்ப்பா. பீட்டர் பாட் அ பட்டர், பட் த பட்டர் வாஸ் ஸோ பீட்டர். ஸோ பீட்டர் பாட் அனதர் பட்டர் விச் இஸ் பெட்டர் தேன் பீட்டர் பட்டர். இதான் டங் ட்விஸ்டர். இதை மட்டும் நீ கரெக்டாக பேசிட்டீனா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். எங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். பட்டர் பட்டர் பிட்டர் ஆஃப் த, இப்போ சொல்கிறேன், பட்டர் பிட்டர் பீட்டர் பட்டர் ஆஃப் த அன்னதர் பீட் பட்டர். சைக்கிளே ஓடத்துலேருந்து போய் ஏரோப்ளைனை கொடுத்து எட்டு போட சொன்னால் எப்படி? அவனை என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் பண்ணாத. ஏன்னா சும்மா காமெடிக்கு சொன்னேன். ஏன்னா காமெடி பண்ணக்கூடாதா? நானும் ஜீவா எப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இல்லையா ஜீவா? இங்கே பாரு, இப்போ நான் எப்படி சொல்லித்தர மட்டும் பாரு. பீட்டர் பட்டர் 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 தமிழ் இந்தாடா பட்டர் மில்க். ஏய் என்னடா, நீ தானே ரொம்ப நேரமா பட்டர் பட்டர்னு கேட்டுட்டு இருந்த. டேய் காமெடி பண்ணறடா. இங்க பாரு, நமக்கு காமெடி தான் செட் ஆகும், வில்லனா செட் ஆகாதடா. டேய் நானே இப்பதான் நான் நடுல உட்கார்ந்திருக்கேன், போடா. அப்ப இந்த பட்டர் மில்க் நீ ஏன் குடிச்சு தொலை. டேய் போடா. தேங்க்ஸ் டா. ஜீவா நான் அப்புறம் வரேன். ஏய் பிபி, ஏய் மச்சான், நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம் அடிச்சிருக்கோம், ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொன்னவனே கை கொடுத்த பார்த்தியா? அதான் மச்சா பசங்க, நான் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவள் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறா. அதான் மச்சா பொண்ணுங்க. சரி விடு, என் சோகம் எனக்குள்ளேயே இருக்கட்டும். அப்புறம் ஜீவா, நீ இங்கிலீஷ் பேசுறதுக்கு இதோட சூப்பர் ஐடியா தரேன், ஓகேவா? ஓகேடா. ஏ ஜீவா, நீ வேறு சினிமா ஆக்டர்ஸ் மாதிரிலாம் இமிடேட் பண்ணுவல, அதனால உனக்கு அது உனக்கு டிவிடி பிளேயரும் நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் எடுத்துருந்துருக்குறேன். ஏன்னா நீ காம்படிஷனில் இங்கிலீஷில் தானே பேச போகிற. சரி, ஃபர்ஸ்ட் படமே என்ன படமா சூஸ் பண்ணுறா? கருத்தவனை ரச்சிப்பார். நீ ஜீவா, டிக்ஷனரி நோட் பேடு பெனில் எழுத்து வச்சிருக்கல? எத்தனை வந்திருக்கேன்டா பாருடா. ஏன்னா நல்ல நல்ல இங்கிலீஷ் டைலாக்ஸ் தான் வரும், அதான் நோட் பண்ணிக்கணும். சரிடா. சரி படத்தை பாரு. என்ன மாமி சூப்பரா முடிவெட்டுங்கிற, எங்க வட்டத்தனான வட்டம் இல்ல. ஏண்டா கஷ்மாலோ மண்டல முடியல கலாகிறியா? என்ன மாமி உன் கூட எத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் கலாயாம யார் கலாய்ப்பா? நான் தான் கலாய்ப்பேன். இதுக்கெல்லாம் எனக்கு உங்க கொச்சிங்க பீஸ்ரே பொண்ணு பீஷா என்ன பீஸ் சிக்கன் பீஷா நீ வாடி வீட்டுக்கு வாடி. டேய் என்னடா அவன் தமிழ்ல பேசுறான்? சாய்டா டப்பிங் படம் நினைக்கிறேன். இங்கிலீஷ்காரனே தமிழ்ல பேசுறான், இவங்க ஏண்டா இங்கிலீஷ்ல பேசி இங்கிலீஷ்ல பேசினு டார்ச்சர் பண்றாங்க. சரி ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கிளம்புறேன். இதே மாதிரி நீ இங்கிலீஷ் பேர் தாஞ்சுனா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கிராண்ட் சக்ஸஸ் தான். இந்த ஆப் பேர் ஹலோ ஆப். இந்த ஆப்பில் பேசிக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ஜீவா தானே கரெக்ட்? இப்போ இங்கே பாரு, மை நேம் வாஸ் ஜீவா. பாத்தியா தப்புன்னு சொல்லுது. நான் இப்போ கரெக்டான சென்டென்ஸ் சொல்கிறேன், My name is Jeeva. Correct. பாரு கரெக்ட்னு சொல்லுது.
சோ டெய்லி இந்த ஆப்ப நீ யூஸ் பண்ணி வர்க் அவுட் பண்ணு சரியா அப்பதான் உன்னோட கிராமர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் உன்னால இது நிச்சயமா முடியும் சரியா ஜீவா இதுதான் பிசி ஓ இதான் பிசியா எங்க அப்பா கூட பிசி தான் இது பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர் அதாவது என்னோட சொந்த கம்ப்யூட்டர் இது உன் சொந்த கம்ப்யூட்டர் தான் எனக்கு தெரியும் சரி அத விடு இந்த புக்ஸ்ல என்ன தெரியுமா இதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் புக்ஸ் உனக்கு தான் தமிழ் நல்லாவே வரும்ல நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் டாபிக்கை வச்சு ஏதாவது பேசு உனக்கு ஈஸியா இருக்கும் நீ கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவ ஓகே கால் பண்ண எடுக்க மாட்டியா அவ்வளவு தமரை அம்மா என்ன அந்த பையன் ஜீவாவை போய் பாத்தியா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஏதோ ஐடியாலாம் கொடுத்தியா அவனுக்கு நீ இல்ல இங்கிலீஷ் கண்டுபிடிச்சுனே வந்து சொல்லி கொடுத்தாலும் இங்கிலீஷ் வராது இந்த போட்டியில அவன் தோத்துருவான் தெரிஞ்சேதான் அவன் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தான் அப்புறம் மேடம் நம்ம டீல் என்னாச்சு ஒத்து வரவே மாட்டீங்களே இங்க பாருங்க கார்த்திக் நான் இப்ப கூட உங்களை சின்சியரா லவ் பண்றேன் நீங்க என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லுங்க உங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்கறேன் ஏய் என்னடி சும்மா காதல் கல்யாணம்னு முடிவா என்னடி சொல்ற வர முடியுமா முடியாதா ஹலோ ஏய் ஹலோ கட் பண்ணிட்டோம் மதர் மதர் யாரு மதர் என்னடா ஜீவா அழகா அம்மான தமிழ்ல சொல்றது விட்டு மதர் கிதர் நீ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்க நோ நோ டுடே டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் ஸ்பீக் இங்கிலீஷ் யூ டாக் ஒன்லி இங்கிலீஷ் ஜீவா கடைக்கு போயிட்டு நாலு ஜீரோ வாங்கிட்டு வா ஜீரோ ஜீரோனா முட்டைன்னு அர்த்தம் எப்படி ஏன் இங்கிலீஷ் ஓ ஓகேமா பை சீ யூமா பை டியூடா என்னமா என்ன நடக்குது நானு ஜீவாவோ இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தோம் இங்கிலீஷ்ல நீ ஜீவாவா ஆமா மாமா அவன் ஓகே பை சீ யூமா அப்படினு சொன்னா ஏ பி சி க்கு அப்புறம் டி தானே உடனே நான் ஓகே பை டியூடா அப்படினு சொன்னேன் எப்படி அவங்க ரூட்ல நம்மளும் போய் வேண்டியதா ஓகே பை ஈயுடி ஓகே பாய் எஃப் யூ டா ஓகே பாய் எஃப் யூ மாமா லேடிஸ் ஃபிங்கர் 1 kg ஹவ் மச் லேடிஸ் ஃபிங்கரா லேடிஸ்னா பொம்பளை ஃபிங்கர் தான் கை பொம்பளை கையா அது 1 கிலோவா நோ திஸ் இஸ் லேடிஸ் ஃபிங்கர் வெண்ட 5 ட்ரம் ஸ்டிக் ஹவ் மெனி எல்லாம் கச்சேரி வாசிப்பாங்க அவுட்டு போய் கேட்டுப்பார் ப்ரோ திஸ் இஸ் ட்ரம் ஸ்டிக் முருங்க பம்கின் ஹவ் மெனி பம்கினா அப்படில நோ 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 பூசணிகா மீன்ஸ் பம்கின் ப்ரோ ப்ரோ வி ஆர் கிரைங் இனிரா ப்ரோ ஒருத்தன தமிழ்ல பேசி பேசுறே கொள்றா ஒருத்தன இங்கிலீஷ்ல பேசி பேசுறே கொள்றா நான் எந்த பாஷையில் தான்டா கூறுது ஹே பை ஹாய் மேன் ஹவ் ஆர் யூ மை நேம் வாஸ் ஹரி வேர் ஆர் யூ கோயிங் மை நேம் வாஸ் மதுரை You know English? I know a lot of y'all wouldn't expect it. You know English? I know English. You working for IT? No, I was empty. Paatha padichavama irukan. Pesna panji mitai kaaran mari pesrana. Hi baby. I know you know English. I teach all. No worries. Johnny, Johnny, es papa. Eating sugar. No. Stop. Shelter from rain. And your mouth full of rain. Your English nalla pesudhu. He wish only to borrow. He would repay it tomorrow. Idhu enna theriyuma? Idhu class poem.
பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்கெல்லாம் சும்மா ஓடுறாங்கன்னு நினைக்காத. நீ பேசுற இங்கிலீஷ கேட்க முடியாம ஓடுறாங்க. நீ இங்கிலீஷ் பேசலனாலும் பரவாயில்ல, அது தப்பா பேசாத. ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் இங்கிலீஷ். வெல்கம் எவ்ரிபடி, ஐ எம் ஜீவா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் வள்ளுவர் வித்யாஸ்ரம் ஃப்ரம் ராமாபுரம். ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ டாக் அபவுட் தட் போயம். ஐ டாக் அபவுட் தட் ஃபேமஸ் போயம் போயம் World famous. Famous. எனக்கு இந்த இங்கிலீஷ வரமாட்டது. எவ்வளோ படித்தாலும் வண்டியில் ஏற மாட்டது. நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக தோற்றுருவேன். நான் படிக்கலனா கூட பரவாயில்ல, நான் இந்த போட்டியில் கலந்துக்கல. எனக்கு எதுவுமே வேணும். ஜீவா, ஏய் ஜீவா, ஜீவா, ஏய் நில்றா ஜீவா. கொடுமை போதும் தினமும் வேதனை, சிலுவை பாரம் கண்களில் ஈரம், பல பல பாஷை மொழிகளின் ஓசையே புரியவே இல்லை, தினம் தினம் தொல்லை. பாடம் பாடம் மன பாடம் செய்தோம் ஒன்னும் ஏறன, பள்ளி பாடம் வழிபீடம் போல இன்னும் மாறல. இருக்கு கை காலு நடுக்கத்தில் கிடக்கு, ஐயோ பயமாயிருக்கு எனக்குதான். தூக்கத்தில் புலம்புறேன் நானே, துக்கத்தில் அலகிற வீணே, நரகத்தில் கூட என்ன விடுங்கப்ப. தலையில் ஏறாத இங்கிலீஸ படிக்கிறேனே, பாம்பு புத்துக்குள் கை விட்டு துடைக்கிறனே. கொடுமை போதும் தினமும் வேதனை, சிலுவை பாரம் கண்களில் ஈரம், பல பாஷை மொழிகளின் ஓசையே புரியவே இல்லை, தினம் தினம் தொல்லை. பாடம் பாடம் மன பாடம் செய்தும் ஒன்னும் ஏறல, பள்ளி பாடம் பலிபீடம் போல இன்னும் மாறல. எனக்கு சுத்து போட்டா கூட இங்கிலீஷ் வரல சார்.
என் பேர் எடுத்துறீங்க சார். லேட் ஆகுது பாருங்க. ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் என் பேர் எடுத்துறீங்க சார். சார் இந்த மீச்ச வரல சார். ப்ளீஸ் சார் 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 என் பேர் எடுத்துறீங்க சார். சார் இந்த போடில கலந்துக்கலாம் சார். ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் என் பேர் எடுத்துறீங்க சார். சார் கலந்துக்கலாம் சார். ஹவ் ஆர் யூ டுயிங் கெட் அப் கெட் அப் சார். இந்த வர மாட்டேங்குது சார். இதெல்லாம் டோன்ட் கிரியேட் எ சீன் ஹியர் சார். சார் ப்ளீஸ் சார் நான் அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்ல சார். எங்கள் அம்மா அப்பா அசிங்கப்பட கூடாது சார். என்னால் நிறைய வாட்டி அசிங்கப்பட்டிருக்காங்க சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய படித்தவங்களாம் வருவாங்க சார். ப்ளீஸ் சார் எனக்கு இங்கிலீஷ் வரல விட்டுருங்க சார். நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பன் சவால் விட்டுட்ருக்கான். அன்றைக்கி அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நிறுத்துங்க 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 இறங்குங்க சார். கீழே இறங்குங்க. யார் நீ? ஊதுங்க சார். ஆ போலீஸு பார்த்தா தெரியலையா? ஊதுங்க சார். இங்கிலீஷ் சுட்டு போட்டால் வராதுல்ல ஐயா? தாங்கள் எதற்காக வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க தெரிந்து கொள்ளலாமா? எதுக்கு நிறுத்திப்பன்னு தெரியும். பணம் தானே நான் தரேன். பெட்ரோல் வண்டிக்கு போய் பெட்ரோலை போடு. இந்த அப்படி சார் வைங்க சார். குடிக்கிறதே தப்பு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அதை விட தப்பு. இதில் லஞ்சம் வேற கொடுக்குறீங்க. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நீங்களே இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா சார்? அதைத்தாயா நானும் சொல்கிறேன். பாடம் எடுக்கிற எனக்கே பாடம் எடுக்கிறியா? உனக்கு என்னென்ன அரெஸ்ட் பண்ணணுமா அரெஸ்ட் பண்ணு. வா பண்ணு வா வா வா. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் மனசு வச்சாதான் உன் மக்கு பையன் மறுபடியும் என் ஸ்கூலில் சேர முடியும். எதுக்கு எதை இழுக்கணும் பின்ன? உன் பையன் அப்படியே இங்கிலீஷில் பிரித்து மேஞ்சிருவா போகிறான். இங்கே பாரு, அந்த காம்படிஷனில் நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ளே 40 திரவத்திக்கு திணறிடுவான். என்ன பார்க்குற? அந்த காம்படிஷனில் உன் பையன் தோக்க தான் போகிறான். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போகிறான். அதை பார்த்து நீ அசிங்கப்பட போகிற. சார் தயவு செஞ்சு என் பையனை பற்றி அப்படி சொல்லாதீங்க சார். ஓஹோ உண்மையை சொன்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அவன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். அவன் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிப்பான் சார். ஆ ஒருவேளை தோத்துட்டானா? அவன் அந்த போட்டியில் தோத்துட்டானா செத்துறான் சார். போட்டிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீ தோக்க தான் போகிற. உங்க அப்பன் சாக தான் போறான். என்கிட்ட மோதினதுக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். போ எடுத்துவியா. இது என் ஸ்கூலு. இங்கே என்ன மீறி எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ நான் 8th ஸ்டூடெண்ட் ஜீவா பேசுகிறேன். எல்லாரும் உடனே கிளம்பி ஸ்டாப் ரூம் வாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. நான் இவ்வளோ சொன்னேன் கேட்டிங்களா? இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு.
வேலையை விட்டு போற நேரத்துல எனக்கு நவமன தேவையா? அமைதியா இரு. ஐயோ இதுக்கு நான் செத்தே போயிருப்பேன். நீ என்ன கொண்டுடு. எதுக்குடா எல்லாரையும் ஸ்டாஃப் ரூம் போற சொன்னோதடி? ஜீவா, அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயம்? சத்தம் போடாத அம்மையா இருக்கு. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் கூப்பிட்டா வருவீங்களா வரமாட்டீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதான் டெஸ்ட் பண்ணேன், எல்லாரும் வந்துட்டீங்க. அதை நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டேய், என்ன விளையாடுறியா? எங்களை டெஸ்ட் பண்ணுறியா? உனக்கு போய் சான்ஸ் கொடுத்தேன் பாரு, இப்போ தெரியுதா இவனுக்கு எதுக்காக டிசி கொடுத்தேன்னு? கெட் பேக் டு தி கிளாஸஸ். கோ டு யுவர் கிளாஸ். Where is your English teacher? இந்த ஸ்கூல்ல ஏதோ ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்னம்மா, ஓன் நம்பர்ல இருந்து போன் வருது? ஜீவா தான் மாமா போன் எடுத்து போயிருக்கான். ஜீவா, அப்பா நீங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் பாருங்க தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ப்பா. என்னப்பா சொல்கிற ஜீவா? அப்பா நீங்களும் அம்மாவும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும்ப்பா. என்னால் நல்லா இங்கிலீஷில் பேச முடியும்ப்பா. நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்பேன், என்னால் முடியும். ஜீவா, ஜீவா, ஹலோ, 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 ஜீவா. மாமா, ஜீவா, ஜீவா, என்னாச்சு மாமா? என்ன மாமா? ரொம்ப பயமா இருக்கு. ஐசியூல இருக்கீங்களா?
பேசுடா ஜீவா, ஜீவா அம்மா வந்திருக்கடா, ஜீவா பேசுடா, ஜீவா ஜீவா ஜீவா, ஐயோ பேச சொல்லுங்க மாமா, ஜீவா பேச சொல்லுங்க. என்னாச்சு டாக்டர்? சார் உங்க பையனுக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு, மெமரி லாஸ் ஆக கூட சான்சஸ். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அந்த ஜீவா என்னடா பண்ணா? சின்ன பையன்டா அவன், அவனை போய் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. நீதான் அந்த பையனை ஆக்சிடென்ட் பண்ணனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிடும், இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம். எங்கிட்ட அவன் சொல்றான்டா? ஆமா நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்பவா? அந்த இந்தி டீச்சர் மேட்டர்ல இருந்து எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியுமா? ஸ்கூலை விட்டே போயிட்டா. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்தப்போ அந்த பையன் டோர் ஓபன் பண்ணிருந்தா அன்னைக்கே நம்ம ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிருக்கணும். டேய், நம்மள மாதிரி டீச்சர்ஸ் தான்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான்டா. இந்த பர்றா, நீ அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவனை ஸ்கூலில் மறுபடியும் சேர்க்கணும். மன்னிப்பா? நானா? அது என்னால் முடியாது. முதல்ல அவன் பொழைக்கிறானான்னு பார்ப்போம், அப்புறம் ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். வள்ளுவர் வித்யாசிரம் பள்ளி நடத்தும் மாநில அளவிலான ஆங்கில பேச்சு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். போட்டியில் பங்கேற்பதற்காக பல மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்துக்காக one and all. I heartily welcome our honorable education minister Mr. Rajadurai. Here our talented students are ready to give away their speeches. Now we are all set to start our competition. Our first competitor will be S. Amala from Crescent School, Chennai. Welcome to everyone present here. Let me introduce myself first. My name is S. Amala and I'm going to talk about the great author Charles Dickens. Charles Dickens was born on 7 February 1812. He created some of the world's best known fictional characters. Thank you. The next competitor will be Shweta from SKP School, Ooty. Hello everybody, my name is Shweta. I'm going to tell about a poem. We run as if to meet the moon, the slowly dawn behind the trees, the barren Next candidate is K. Jeeva from Valluvar Vidyashramam. K. Jeeva from our school, Valluvar Vidyashram.
Jeeva, please come to the stage. Jeeva, please come to the stage, or else you will be disqualified. That lore is fine, which does not fall at his good feet, who knoweth all. Long they live on earth, who gain the feet of God in florid brine. Who hold his feet, who like Snorlothis, or free from oaths of human birds. Horsepress, who tell or free from right and wrong, the dreams of dreaming night. They prosper long who on his way, who has the senses night away. Who feels the sea of life, easy, glad, the feet of virtue free. Like senses, tell that end is fine. சொல்லுங்க
powdery lover's delights, its delights grows when the when the unite. Thank you. போட்டியின் முடிவு இன்னும் 15 நிமிடங்களில் அறிவிக்கப்படும். நடந்து முடிந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெறப்போவது யாருன்னு தெரிய ஆவலா இருப்பீங்க? ஆம், எங்க பள்ளியை சேர்ந்த கே ஜீவாக்கு தான் முதல் பரிசு. ஐ வெல்கம் ஜீவா டு தி ஸ்டேஜ். ஜீவா, எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கே பெருமையா இருக்கு. ஜீவா, இனிமே நீ எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஜீவாவிற்கு முதல் பரிசை வழங்க மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரை அழைக்கிறேன். இந்த பரிசை எங்க அப்பா அம்மா கையால வாங்கிக்கிறேன் சார். ஜீவாவுக்கு பரிசு வழங்க அவருடைய அப்பாவும் அம்மாவும் மேடைக்கு வர. இந்த ஓகே ஜீவா. இப்போ இல்லைப்பா, நான் பேசுகிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த காம்படிஷனில் பேசுனது என்னன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? அந்த வரிகள் எழுதுனது யார் தெரியுமா? It might be William Shakespeare. No, no. It sounds like John Keats or Charles Dickens. நான் சொன்ன பாடல்கள் உலகத்திலே பெரிய கவிஞரோடது. அவர் பேர் திருவள்ளுவர். ஆமா, நான் இவ்வளோ நேரம் சொன்னது திருக்குறள். அதை தான் இங்கிலீஷில் சொன்னேன். ஆனால் திருக்குறளை இங்கிலீஷில் சொன்னதும் நமக்கு திருக்குறளையும் தெரியல, திருவள்ளுவரையும் தெரியல. அதாங்க நம்ம தமிழ் மொழியோட பெருமை. சார், இப்போ நான் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொன்னீங்க, எல்லாரும் கை தட்டாங்க. அம்மா சாரிம்மா, அப்பா சாரிப்பா. சார், நான் இந்த ஸ்கூலில் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படிக்க போகிறேன். எங்கள் அப்பா நான் இங்கிலீஷில் பேசணும், இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா ஆசை நிறைவேறிச்சு, அது போதும் சார் எனக்கு. அப்துல் கலாம் ஐயா, மயில்சாமி அண்ணாதுரை ஐயா, இவங்களெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்தாங்க. சாதித்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க போகிறேன். நானும் அவங்கள மாதிரி சாதிச்சு காட்டுறேன். என்னாலையும் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வர முடியும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். மாமா.
கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சார். நம்ம அப்துல் கலாம் ஐயா, தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் இந்தியன் அகாடமிக்ஸ், நம்ம கல்வி முறையில் மாற்றம் வேணும்னு சொன்னார். அது கண்டிப்பாக நடக்கணும் சார். எல்லாத்தையும் ஜீவா உடைச்சிருந்துட்டான். நாளைக்கே எங்க அப்பா அம்மாவோட உன்னை பொண்ணு கார்த்திக், I love you கார்த்திக். ஏய், அது தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ்ல சொல்றியா? என்ன ஃபைன் போட்டுறேன். யார கேட்டுடா பீச்ச கேள்வி கேக்குது, ஆன்சர் தேடித்தான் நாக்கு அலையுது அலையுது வலையுது ஒடுங்குதே. உறவுக்கு போய் ரொம்ப நாளாச்சே, அடமுள்ள மாறி பாஷ கேட்டு காது ரெண்டும் வீணாச்சே. கடைய போல அடகுக்கார நகைய போல வியாபாரம் வியாபாரம் தான். பசங்க நாங்க கசகி போறோம், பழத்த போல நசுகி போறோம், ஸ்கூலால ஸ்கூலால தான்.